Happy morning, students. Today we are going to see sports star, prose 1 and section 3. Already we have seen two sections about Mithali Raj and Usha Rani. Now we are going to see about PV Sindhu, badminton player. Now let's get started. The word badminton will instantly bring PV Sindhu in everyone's mind. So அந்த பேட்மிட்டன் அப்படிங்கிற வேர்டே வந்து நம்ம டக்குன்னு நம்மளுடைய மைண்டில் வந்து பிவி சிந்துவை தான் ஞாபகப்படுத்தும். புசர்லா வெங்கட சிந்து இஸ் ஒன் ஆஃப் த டூ இந்தியன் பேட்மிட்டன் பிளேயர்ஸ் டு எவர் வின் அ சில்வர் மெடல் இன் 2017 ஒலிம்பிக்ஸ். த அதர் பீங் சைனா நேவால் ஹூ ஹேஸ் ஒன் அ பிரான்ஸ் மெடல் இன் 2012 ஒலிம்பிக்ஸ். ஸோ பிவி சிந்துவுடைய ஃபுல் நேம் வந்து புசர்லா வெங்கட சிந்து. அவங்க வந்து இந்தியன் பேட்மிட்டன் பிளேயர்ஸில் ஒருத்தர், அதாவது ரெண்டு இந்தியன் பேட்மிட்டன் பிளேயர்ஸில் அவங்களும் ஒருத்தர். எப்படி என்ன அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சில்வர் மெடல், அதாவது ஒலிம்பிக்ஸில் 2017 நடந்த ஒலிம்பிக்ஸில் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து யார், இன்னொரு மெடல் வின் பண்ணது யார் அப்படின்னா சைனா நேவால். அவங்க வந்து பிரான்ஸ் மெடல் வந்து 2012 ஒலிம்பிக்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. Sindhu came to international attention when she broke into the top 20 of the PFW Badminton World Federation in September 2012 at the age of 17. So Sindhu vandu eppadi ellarkum therinjathu international level la ulaga alavula ella naadugalukkum vandu avanga eppadi vandu oru தெரிஞ்ச ஒரு பர்சனாக ஆனாங்க அப்படின்னா, அவங்க வந்து பிஎஃப்டபிள்யூ, அதாவது பேட்மிட்டன் வேர்ல்ட் ஃபெடரேஷன், அதில் அந்த இதில் வந்து அவங்க டாப் 20 ஒருத்தராக வந்து அவங்க இருந்தாங்க, கலந்துக்கிட்டாங்க. அண்ட் செப்டம்பர் 2012 அவங்க வந்து அதில் சேரும்போது, அந்த பேட்மிட்டன் ப்ளே பண்ணுறதுக்காக அந்த ஃபெடரேஷனில் சேரும்போது அவங்களுடைய ஏஜ் வந்து 17 தான். ஸோ அது மூலமாக தான் அவங்களை எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த டாப் 5 ஷட்டில்ஸ் இன் த விமென்ஸ் சிங்கிள்ஸ் கேட்டகரி. ஸோ டாப் 5 வந்து இவங்க ஒரு பிளேயராக இருக்காங்க, அதாவது பேட்மிட்டன் பொறுத்தளவில் பிளேயர்ஸ் டாப் 5 பிளேயர்ஸில் இவங்க வந்து உமன் சிங்கிள் கேட்டகரியில் முதல் 5 பேரில் இவங்களுடைய பேர் ஒரு பேராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு பெருமையான விஷயம் தான் சொல்லணும். ஷீ ஸ்டார்டட் பிளேயிங் பேட்மிட்டன் அட் த ஏஜ் ஆஃப் 8. ஸோ அவங்களுக்கு வந்து 8 வயசு இருக்கும்போது தான் அவங்க பேட்மிட்டன் வந்து விளையாட ஆரம்பித்தாங்க. தோ ஹர் பேரண்ட்ஸ் வேர் ப்ரொஃபஷனல் வாலிபால் பிளேயர், சிந்து சோஸ் பேட்மிட்டன் ஓவர் வாலிபால் பிகாஸ் ஷீ ட்ரூ இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த சக்ஸஸ் ஆஃப் புலேலா கோபிசந்த், த 2001 ஆல் இங்கிலாந்து ஓப்பன் பேட்மிட்டன் சாம்பியன். ஸோ ஆக்சுவலி பிவி சிந்துவோடைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாகவே வாலிபால் பிளேயர்ஸ், இருந்தாலும் சிந்துவுக்கு வந்து பேட்மிட்டன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, வாலிபாலை விட பேட்மிட்டன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் அவங்க வந்து ஒரு பேட்மிட்டன் பிளேயர் ஆகணும்னு விருப்பப்பட்டாங்க. அண்ட் அந்த மாதிரி அவங்களுக்கு பேட்மிட்டன் பிடிக்க ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன், அவங்களுடைய ரோல் மாடல் வந்து புலேலா கோபிசந்த் அப்படின்னு ஒரு பேட்மிட்டன் பிளேயர். அவர் வந்து ஆல் இங்கிலாந்து ஓப்பன் பேட்மிட்டன் சாம்பியன் அவர். ஸோ அவரை பார்த்து பார்த்து தான் இவங்களுக்கு வந்து அவங்க அவரை மாதிரி நம்மளும் ஒரு பேட்மிட்டன் பிளேயர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வந்து மனசில் வந்தது. சிந்து ஃபர்ஸ்ட் லேர்ன் த பேசிக்ஸ் ஆஃப் த ஸ்போர்ட் வித் த கைடன்ஸ் ஆஃப் மெஹபூப் அலி. ஷீ தென் ஜாயின் புலேலா கோபிசந்த் கோபிசந்த் பேட்மிட்டன் அகாடமி. ஸோ சிந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து மெஹபூப் அலி அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட வந்து பேசிக்காக ஸ்போர்ட்ஸ் பற்றின விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸில் வந்து என்ன அடிப்படையான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து புலேலா கோபிசந்தோடைய பேட்மிட்டன் அகாடமி, அதாவது அவர் வச்சுருந்த அந்த பேட்மிட்டன் அகாடமிக்கும், பேட்மிட்டன் வந்து கோச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அகாடமியில் அவருடைய புலேலா கோபிசந்தோடைய அகாடமியிலே போய் ஜாயின் பண்ணுறாங்க. While profiling Sindhu's career, her correspondent with the Hindu wrote, "The fact that she reports on time at the coaching camps daily, traveling a distance of 56 km from her residence, is perhaps a reflection of her willingness to fulfill her desire to be a good badminton player, the required hard work and commitment." So, அதாவது பிவி சிந்துவனுடைய கரியர் பற்றி சொல்லும்போது, அதாவது அவங்களுடைய ப்ரொஃபஷனில் வந்து அவங்க எப்படி அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஹிந்துவில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர் வந்து சொல்கிறார், அதாவது கரஸ்பாண்டன்ட் மீன்ஸ் இந்த இடத்துல ரிப்போர்ட்டர்னு அர்த்தம். ஆக்சுவலி கரஸ்பாண்டன்ட்னால் நம்ம யாரை சொல்வோம் அப்படின்னா, ஸ்கூலில் வச்சு நடத்துகிறவங்கள கரஸ்பாண்டன்ட்டுன்னு சொல்வோம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ரிப்போர்ட்டர், நியூஸ் ரிப்போர்ட்டர் தான் கரஸ்பாண்டன்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் தெரியும் இல்லையா, அந்த ஹிந்து நியூஸ் பேப்பருடைய ரிப்போர்ட்டர் வந்து என்ன சொல்கிறாரு பிவி சிந்து பற்றி, அவங்களுடைய கெரியர் பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
The fact that she reports on time at the coaching camps daily, traveling a distance of 56 km from her residence. அதாவது உங்க கோச்சிங் கேம்ப் வந்து டெய்லி வந்துடுவாங்களாம். எவ்வளோ தூரம் அதாவது உங்கள் கோச்சிங் கேம்புக்கும் வீடுக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்னா 56 கிலோமீட்டர் வந்து தூரம் இருக்கான். இருந்தாலும் கூட ஒரு நாள் கூட அவங்க லேட்டாகவே வந்ததில்லை கோச்சிங் கேம்ப்பு, கரெக்ட் டைம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது நமக்கு, பெர்ஹாப்ஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹர் வில்லிங்னஸ் டு ஃபுல்ஃபில் ஹர் டிசையர் டு பி அ குட் பேட்மிண்டன் பிளேயர் வித் அ ரெக்வயர்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் கமிட்மெண்ட்டை. ஸோ அந்த ஒரு விஷயத்துலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு வில்லிங்னஸோட ஒரு விருப்பத்தோட ஒரு நல்ல பேட்மிண்டன் பிளேயராக நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கையும் கமிட்மெண்ட்டையும் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஒரு 56 கிலோமீட்டர் வந்து ஒரு நாள் கூட லேட் பண்ணாமல் கரெக்டான டயத்துக்கு கோச்சிங் சென்டர் வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஹிந்து ரிப்போர்ட்டர் வந்து பாராட்டுறாங்க. பிவி சிந்து பற்றி சொல்கிறாங்க. டெஸ்பைட் பிவி சிந்து பீயிங் பிஸி வித் ஹர் ட்ரைனிங் ஸ்கெட்யூல்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ், She managed to attend regular school until class 9, after which all her classes were through correspondence. So, PV Sindhu வந்து அவங்க ட்ரைனிங்கில் பிஸியாக இருந்தாலும், இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸு ட்ரைனிங் இந்த மாதிரி அவங்க பிஸியாகவே இருந்தால் கூட டெய்லி வந்து 9th ஸ்டாண்டர்ட் வரையும் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருந்தாங்க, ரெகுலர் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு டைம் கிடைக்காததுனால அவங்களுடைய ஸ்டடீஸ் வந்து கரஸ்பாண்டன்ஸில் வந்து பண்ணாங்க. She did balance both her passion as well as her academics and she holds a bachelor's degree in commerce. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பேஷன் இந்த சென்ஸ் இந்த இடத்துல பேட்மிண்டனை சொல்கிறாங்க. ஸோ அதுதானே அவங்களுடைய கனவு ஆர்வம் எல்லாமே. ஸோ அதையும் வந்து அவங்க கரெக்டாக செஞ்சாங்க. அதே மாதிரி அகாடமிக்ஸ் மீன்ஸ் ஸ்டடீஸ், அவங்களுடைய படிப்பு விஷயத்துலேயும் வந்து நல்லாவே கவனம் செலுத்தினாங்க. ஸோ அந்த மாதிரி படித்து அவங்க காமர்ஸில் வந்து பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் பிகாம் அவங்க வந்து பிகாம் வந்து முடிச்சிருக்காங்க. ஆஃப்டர் ஜாயினிங் கோபிசந்த் பேட்மிண்டன் அகாடமி, சிந்து ஒன் செவரல் டைட்டில்ஸா. ஸோ கோபிசந்த் பேட்மிண்டன் அகாடமியில் சேர்ந்த பிறகு அவங்க சிந்து வந்து நிறைய டைட்டில்ஸ் வந்து வின் பண்ணாங்க. ஷி ஹேஸ் ஒன் மெனி அவார்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் கேஷ் கிராண்ட்ஸ் ஃபார் ஹர் கான்ட்ரிபியூஷன் அமங் தீஸ் த்ரீ அவார்ட்ஸ் வேர் கன்ஃபர்ட் ஆன் ஹர் பை த இந்தியன் கவர்மெண்ட்டா. ஸோ அவங்க நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, நிறைய கேஷ் அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் மூலமாக இன்னும் ஒரு 3 அவார்ட்ஸ் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வாங்கின அவார்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தா, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்ட், ஹையஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஆனர் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவிலே வந்து ஸ்போர்ட்ஸ்க்காக கொடுக்கப்படுற ஒரு பெரிய அவார்டு வந்து எது அப்படின்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு, அதுதான் வந்து கொடுக்கப்படுறது இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அது வாங்கியிருக்காங்க 2016. பத்மஸ்ரீ த 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு ஆஃப் இந்தியா. அதே மாதிரி இந்தியாவிலிருந்தே பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து அவார்டை பொறுத்த வரைக்கும் 4th பிளேஸில் இருக்குது, அவார்டில் அது வந்து 4th சொல்லலாம். ஸோ அந்த அவார்டு வந்து 2015 வாங்கியிருக்காங்க. அர்ஜுனா அவார்டு அது 2013 வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வாங்கியிருக்கக்கூடிய அவார்ட்ஸை. ஸோ அவங்க வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயர் ஆகணும் அப்படின்னு நினச்சி அதை வந்து சாதிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு கனவுகள் வந்து இருக்கும், எய்ம் வந்து இருக்கும். ஸோ அந்த எய்மை நோக்கி நீ வந்து உன்னுடைய ஜேர்னி இருந்துகிட்டே இருக்கணும். ஆல் த பெஸ்ட். ஸோ இதோட நம்ம இந்த லெசனை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு, கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் லெசனை. நெக்ஸ்ட் லெசனை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.